ஹே ஆல்சோ விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா பத்துக்குமே ஆசை தான். பட் இப்போதைக்கு விராட் கோலி அடுத்த டீம் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி தர மாதிரி விளாண்டுக்கிருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச்சில் விராட் கோலி ஆர்சிபிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார்னு சொல்லிட்டு நம்பலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபிகிட்ட தோத்ததுக்கப்புறம் டோர்மெண்ட் விட்டே வெளியில் போகிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அவங்க சில மீம்ஸும் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபஸ்ட் மீமே யாரை பற்றி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தோனியை தான் ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் வந்துகிட்டே இருக்குது. தோனி வந்து லொப்ப போலர்ஸ் தான் அடிப்பார், கடைசியில் மற்ற நல்ல போலர்ஸ்லாம் அடிக்க மாட்டாருன்ட்டு அந்த வகையில் எனக்கு ஏசல் விட்டு அடிக்காம விட்டார். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, ஓனர் கட் ஃபோட்டோவாக மார்க் பண்ணி நான் வேணால் ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்து பவுலிங் போடவோ, அப்போ தான் நீ அடிப்பண்ற மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சம சிரிப்பு வந்துருச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்கும், தோனி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக வெறுப்பு வந்திருக்கும். பட் அதை பற்றி பார்க்க வேணால் நம்ம அடுத்த மீம் போயிடுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை யார் வெளியில் அனுப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் வெளியில் அனுப்பியிருக்காங்க. என்னமோ பெரிய டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவனை போயான்ற மாதிரி தான் ஒரு மீம் போட்டிருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க மீன் சிஎஸ்கே ஃபேன்ஸை ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் தோனியை ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சிஎஸ்கே டோர்னமெண்ட் விட்டு வெளியில் போனனால.